ஓம் நமஹ. ஹரி ஓம். பகவத்கீதை அத்தியாயம் 2. கீதையின் உட்பொருள் சுருக்கம். ஸ்லோகம் 3. க்ளைப்யம் மாஸ்மகம பார்த்த நைதத்வயுபபத்யதே க்ஷுத்ரம் ஹ்ருதய தௌர்பல்யம் த்யக்த்வோதிஷ்ட பரந்தப. பிருதாவின் மகனே, இது போன்ற ஆண்மையற்ற நிலைக்கு இடம் கொடுக்காதே. இது உனக்கு பொருத்தமானதல்ல. இது போன்ற அற்பமான இதய பலவீனத்தை கைவிட்டு எதிரிகளை தவிக்கச் செய்பவனே, எழுவாயாக. இதற்கான பொருளுரை: அர்ஜுனன் இங்கு பிருதாவின் மகனே என்று அழைக்கப்படுகிறான். பிருதா கிருஷ்ணரின் தந்தை வசுதேவரின் தங்கையாவார். எனவே அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் இரத்த சம்பந்தம் உள்ளது. சத்ரியனின் மகன் போர் புரிய மறுத்தால் அவன் பெயரளவு சத்ரியனே. பிராமணனின் மகன் கெட்ட வழியில் நடந்தால் அவன் பெயரளவு பிராமணனே. இத்தகு சத்ரியர்களும் பிராமணர்களும் தமது தந்தையரின் உபயோகமற்ற மக்களே. எனவே அர்ஜுனன் சத்ரியரின் உபயோகமற்ற மகனாக ஆவதை கிருஷ்ணர் விரும்பவில்லை. அர்ஜுனன் கிருஷ்ணரின் மிக நெருங்கிய நண்பன். மேலும் கிருஷ்ணரே தேரில் நேரடியாக அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தார். இது போன்ற வாய்ப்புகளுக்கிடையே அர்ஜுனன் போரை துறந்தால் அச்செயல் அவனது புகழை கெடுத்துவிடும். எனவே அர்ஜுனரிடம் உள்ள இத்தகைய மனப்பான்மை அவனுக்கு பொருத்தமானதல்ல என்று கிருஷ்ணர் கூறுகிறார். பெருமதிப்பிற்குரிய பீஷ்மரிடமும் உறவினர்களிடமும் பெருந்தன்மை காட்ட வேண்டும் என்ற மனப்பான்மையில் தான் போரை துறப்பதாக அர்ஜுனன் வாதிடலாம். ஆனால் அத்தகைய பெருந்தன்மையினை இதய பலவீனமாக கிருஷ்ணர் கருதுகிறார். இத்தகைய பொய்யான பெருந்தன்மை எவ்வித அதிகாரிகளாலும் ஏற்கப்படுவதில்லை. எனவே ஸ்ரீ கிருஷ்ணரின் வழிகாட்டுதலின் கீழ் இது போன்ற பெருந்தன்மை அல்லது பெயரளவிலான அகிம்சையை அர்ஜுனனை போன்ற நபர்கள் துறந்தாக வேண்டும்.